ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. துறவி ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்தார். இன்று மாலைக்குள் இறந்துவிடுவேன் என்று தன் சீடர்களிடம் தெரிவித்து விட்டார். இதை கேள்விப்பட்ட அவர் நண்பர்கள் பலரும் சிஷ்யர்களும் ஆசிரமத்தை வந்தடைந்தனர். மூத்த சீடர் ஒருவர் திடீரென்று கடை வீதிக்கு புறப்பட்டார். ஏய், என்ன மடத்தனம் பண்ணுகிறாய்? குரு மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அப்படி என்ன அவசரமாக வாங்க வேண்டியிருக்கு என்றனர். மூத்த சீடர், குருநாதருக்கு நாவல் பழம் என்றால் அத்தனை பிரியம், அதை வாங்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். எல்லோரும் கவலையோடு இருந்தனர். குரு கண்களை திறப்பதும் யாரையோ தேடுவதும் பின் மூடிக்கொள்வதுமாக இருந்தார். மூத்த சீடர் வந்ததும், வந்துவிட்டாயா, எங்கே நாவல் பழம் என்றார். அவர் கையில் நாவல் பழத்தை கொடுத்ததும் சற்றும் நடுக்கமின்றி அதை வாங்கி கொண்டார். ஒரு சீடர் குருவிடம், குருவே, தள்ளாத வயதிலும் உங்கள் கைகளில் நடுக்கமில்லையே என்றார். குரு சிரித்தபடி, என் கைகள் ஒருபொழுதும் நடுங்கியதில்லை, ஏனென்றால் எப்பொழுதும் எதற்கும் நான் பயந்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு நாவல் பழத்தை ருசித்து தின்ன ஆரம்பித்தார். இன்னொரு சீடர் குருவிடம் பணிந்து, ஐயா, தாங்கள் சீக்கிரமே இந்த உலகை விட்டு பிரியப் போகிறீர்கள், நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய தங்களின் இறுதி கருத்து என்ன என்று கேட்டார். குரு சிரித்தபடி, இந்த நாவல் பழம் என்ன அருமையான சுவையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இறுதி மூச்சு விட்டார். அந்தந்த கணத்தில் வாழுங்கள். கடந்து போன நிமிடமும் வரப்போகும் நிமிடமும் நமக்கானதல்ல, இன்று இப்போது என்பது மட்டுமே நிஜம். அதனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படாமல் இன்று இந்த நிமிடம் சந்தோஷமாக வாழலாம். நாளைய பொழுதும் நன்றாகவே விடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.